वेलकम टू अवर चैनल इत उ शेर बिगिनर्स नाम वीडियो पाकपो अब पाती हई रिटर्न और ईंत पंगु पाकपो स्टॉक्सा पाती नम्बर चेनल फिफर अनलेस पड़ी तक ना प्राफिट कुछ मेल मेल पेट नोट आंड रिजल्ट सो अंड मेन पाती टाइम इतनी हरियाणा डिमांड इंपेक्टा स्टॉक मेल मेल पेटा सो फंडमल टेक्निकल सपोर्ट पाँगा सो नम ना स्टॉक अनलेस पड़ी अम्म बेस्ट स्टॉक एट्को सो उ सार्वजा और लाइक बटन मैं क्लिक पड़े वीडियो कंपनी पड़ेंगे अब नम इंटरव्यू प्राफिट अंड लास शेर पड़े पोन वार्ते सो अब कंटिन्यू पड़ेल पाती मंडे सो मंडे पाती नम्बर वारोल सो पोल वेमें नम्बर प्राफिट हई प्राफिट अभी पता पदूत्रा नम्बर प्राफिट बुक पड़ो हजियाना पातीनूर प्राफिट सो इतने एंट्री अब पाती नम्बर रेट्री एम अंड स्किपर पाती मूँ एंट्री एम आलमोस्ट पाती पदूत्रा नम्बर प्राफिट बुक पड़ो सेव पाती नमुक नाफिटबा नाला मेन और प्राफिट एन फंड पाती कहती मूत्री एलुत्म प्राफिट सो इतनी नम्बर इतने एंट्री अब रे एंट्री एम रेमे ना सक्सस्फुला पोनी अंड आट्वल आटो पाती नम्बर मूवती रूप नम्बर लास्ता पड़ी सो आलमोस्ट पाती है अयरती अरुत रूप प्राफिट सो अब स्टापिट आो नम अंक ना प्राफिट बुक पड़ो அடுத்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10350 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஐ பார்த்திங்கன்னா மூணு என்ட்ரி எடுத்திருந்தோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60 ரூபா வச்சு பண்ணியிருந்தோம் ஏன்னா ரெண்டு நாள் ப்ராஃபிட் அப்படின்னு என்னோட கேபிட்டலாக கம்மி பண்ணேன் பட் மூணு என்ட்ரியுமே பார்த்திங்கன்னா ஒரு 65 சம்திங் வச்சு பண்ணோம் ஸோ மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா 10350 ரூபா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கோம் எப்போவுமே நம்ம மார்க்கெட்டில் ஒரு நாள் லாஸ் பண்ணிடுவோம் ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம பண்ண எல்லா வாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு 7-8 வீக் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் எல்லாத்துலேயும் ஒரு நாள் நம்ம லாஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வாரம் அந்த லாஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்காங்க ஸோ 60 ரூபா 45 பைசா லாஸ் தான் ஸோ இது வந்து பெரிய லாஸாக இருந்தது பட் நம்ம ரெக்கவரி ஆகிருக்கும் அடுக்கில் பார்த்திங்கன்னா 17617 ரூபா அன்றைக்கி அதிகமான என்ட்ரி நம்ம பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் 4 என்ட்ரி எடுத்தோம் ஸோ 4 சக்ஸஸ் இது என்ன காரணம்னா ஐடியில் நம்ம ஐடிஐயில் எடுத்த மூணுமே ஸ்டாப் லாஸ் கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வெளியில் வெளியில் வந்தோம் ஸோ ஒரு 12500 ரூபா லாஸ்லேருந்து ரெக்கவரி ஆகி வெளில வருது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ எனக்கு அன்றைக்கி நல்ல நாளாக அமைஞ்சது பட் பெரிய லாஸ்னா அதோட நம்ம போயிடணும் ஸோ நான் முன்னாடியே ப்ராஃபிட் எடுத்தனால ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன் அப்புறம் என்பிசிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேப்லிங் ட்ரேட் மாதிரி பண்ணேன் ஸோ கிட்டத்தட்ட 3000 ரூபா எனக்கு ப்ராஃபிட் இருந்தது என்னோட ஒரு கேர்லெஸ்னால அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஓவர் ட்ரேட் பண்ணனால அதில் ஒரு 900 ரூபா லாஸ் ஆனால் என்ன ஃபுல்ல பாருங்கள் ஒரு 2000 ரூபா கிட்ட லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எனக்கு லாபமாக இருந்தது ஸோ எகெயின் நான் ஒரு லாஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நம்மளாக விட்டால் நம்ம தலையெழுத்து நான் கரெக்டாக இருந்தாலும் நம்ம விட மாட்டோம் போல இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆர்பிஎன்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4240 ரூபா ப்ராஃபிட் அண்ட் பார்த்தீங்கன்னா வாஷின் இன்ஜினியரில் பாருங்க கிட்டத்தட்ட 6480 ரூபா லாஸுங்க ஸோ அதுவும் ரெண்டு என்ட்ரி லாஸ் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா அந்த இடத்துல ப்ராஃபிட் ஆகிருக்கும் 2700 ரூபா ஸோ நான் ஸ்கேப்லிங் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி அதனே லாஸ் பண்ணி கடைசியில் லாஸ் அப்படிங்கிறத தீர்மானிச்சுட்டேன் பட் 60 ரூபா லாஸோட அந்த செக்கப்பு காமிச்சோன்னு அந்த ரெட்டு காமிச்சோன்னு கட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ பெரிய லாஸை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபி ரியல் எஸ்டேட்டுங்க ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு என்ட்ரி எடுத்தோம் ஸோ ரெண்டுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக 5950 ரூபா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் மூலியமாக பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய நேம் ராம் இது என்னோடய மொபைல் நம்பர் ஸோ உங்களுக்கு இந்த எதுவும் டவுட் அண்ட் கிளியரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க செல்ஃபாக நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் யார் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை தான் கற்றுக்கிட்டேன் ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக எல்லாருக்கும் வெளிலேருந்து தெரியும் பட் உள்ளேருந்து நம்ம அதை ட்ரேட் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது தான் தெரியும் இது வந்து நமக்கு எப்படி போகுது அப்படின்னு ஸோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா எனக்கு 13 வருஷமாக சாட்டர்டே அன்றைக்கி தான் ட்ரேட் ஆனிச்சு பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ஒரு 60 புள்ளிகள் இருந்தது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து 545 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க டிஐ 719 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னென்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் செல் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட இம்பாக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அன்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி இருந்திருந்தால் இது பாசிட்டிவ் ரெக்கவரி ஆகிருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ மண்டே எப்படி இப்படி போனாலும் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ குளோபல் மார்க்கெட் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் குளோபல் மார்க்கெட்டை மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசியன் மார்க்கெட்டில் நல்ல பாசிட்டிவ் ஸோ அதனால தான் சொன்னேன் நம்ம மார்க்கெட் எட்ரி ஆகிருந்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் பண்ணியிருப்பாங்க ஸோ மெயினாக நிக்கி மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட் 583 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க ஹாங்காங் பட்டு 347 புள்ளிகள் நெகட்டிவாக தான் இருக்காங்க தைவான் 133 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க சவுத் கொரியா 8 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா யூரோப் மார்க்கெட்லாம் ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நெகட்டிவ்லேருந்து கம்பேக் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மூணு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தாலி மார்க்கெட் 69 புள்ளிகள் பாசிட்டிவ் சிஎஸ்சி ஃப்ரெஞ்ச் மார்க்கெட் 26 புள்ளிகள் பாசிட்டிவ் இங்கிலாந்து மார்க்கெட் 3 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க
யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் 238 புள்ளிகள் பாசிட்டிவ் இருக்காங்க, டவு ஜான்ஸ் 88 புள்ளிகள் பாசிட்டிவ், எஸ்என்பி 55 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ குளோபல் மார்க்கெட்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இழந்த ஒரு 60 புள்ளிகளை மீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் என்ன ஸ்டாக்னா கிரீவியஸ் காட்டுங்க, 164.80 ரூபாய் ரேட்டுங்க, 5.84% ப்ராஃபிட் கொடுக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் உள்ள ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்ல சப்போர்ட் இருக்குங்க. மார்க்கெட் கேப்ஸ் 3823 கோடி, வேல்யூ லாக்ஸ்னா 18219, 20 டேஸ் அவர்ஸ்னா 39,02,386. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. பேசோலி 2 ரூபாய், பிடபிள்யூ 0.76, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வலி 32.36 ரூபாய், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புக் வலி வச்சுருக்காங்க. டிவிடன் 0.76% டிவிடன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வலி 2 ரூபாய், ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஃப்ளாட்வே, பி ரேஷியோ அளவில் செக்டா பி 45.86. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால், பிபி 5.09. ஸோ கிரிவியஸ் காட்டன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக் நல்ல சப்போர்ட் இருக்குது. எகெயின் இந்த ஸ்டாக் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். செகண்ட் என்ன ஸ்டாக்னா குச்சி இந்தியா பவருங்க, 194.50 ரூபாய் ரேட்டுங்க. பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட், மார்க்கெட் கேப்ஸ் 2941 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9,686, 20 டேஸ் ஆகுதுனா 15,11,138. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வெளி 10 ரூபாய், பிடபிள்யூ 1.44. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளிவிட்டு ஓனிஸ் 1 பேக்கில் வச்சு இருக்காங்க. புக் வழி 208 ரூபாங்க. ஸோ கரண்ட் எடுத்து அதிகமான ஒரு புக் வச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் செக்டர் ஸ்டாக்கு பிற்காலத்தில் எப்போயுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும், நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பிடபிள்யூ 1.44, டிவன் 1.93% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 12.23, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா கம்பெனி 7% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை க்ரோத் தான். பி ரேஷியோ 15.90, செக்டா பி 22.70. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால், பிபி 0.93. ஸோ குஜ் இந்தியா பவர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக் சப்போர்ட் இருக்குது. எகே நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஜுஞ்சிரி ஆர்கோ கெமிக்கலுங்க, 251 ரூபாயில் ட்ரேட் இருக்குது. இன்றைக்கி 6.5% நல்லா ப்ராஃபிட் கொடுங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக ஒரு உரம் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை க்ராஃபிட் லெவல் ஸ்டாக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு. ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட ஸ்டாக், ஸோ எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். மார்க்கெட் வேல்யூஸ் 1056 கோடி, வேல்யூ லாக்ஸ் அப்புறம் 3898, 20 டேஸ் ஆகுதுனா 12,34,999. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் வேல்யூஸ், ஸோ வால்யூம் இருக்காங்க. மெயினாக புக் வலி 200 ரூபா. ஸோ கரண்டாக ட்ரேடில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80% மேலே கவர் பண்ணுறாங்க. ஃபேஸ் வலி 10 ரூபாய், பிடபிள்யூ 1.28, ஏனிங் பர்சியர் ஒரு ஃப்ளாட் வே, பி ரேஷியோ அல்ல செக்டா பி 17.46. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கல் தான். பிபி 1.25 இருக்காங்க. ஸோ சுஞ்சிரி ஆர்கோ கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. எகைன் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 9-11% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஐடிங்க, 129.40 ரூபாய் ஆகிட்டிருக்கு. எஜுகேஷன் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆனாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் பண்ணாங்க. ஃபேஸ் வேலி 10 ரூபாயிலேருந்து 2 ரூபாய். ஸோ உங்களுக்கு ஒரு ஷேர் இருந்தால் 5 ஷேர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி, ஸோ 70 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆனாங்க. சடனாக பார்த்திங்கன்னா இப்போ 129 ரூபா. ஸோ ஒரு 6 மந்தில் டபுள் மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்க. மார்க்கெட் கேப்ஸ் 1747 கோடி, வேல்யூ லாக்ஸ்னா 13,160, 20 டேஸ் ஆகுதுனா 16,95,555. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. புக்கில் 121 ரூபா, கரண்டாக ட்ரேட் அளவுக்கு கரெக்டான ஒரு புக்கில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஹையான வேல்யூ, ஃபேஸ் வலி 2 ரூபாய், பிடபிள்யூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1.50. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெட் 50 தள்ளிவிட்டாங்க. ஓனிஸ் 1 பேக்கில் வச்சு ட்ரேன், ஏர்னிங் பர்ஷர் 4.33, நல்ல ஒரு பாசிட்டிவ். பட் இந்த இயர் அன் இயர் கம்பேர் பண்ணி 71% டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 29.88, செக்டா பி 32.64. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கல், பிபி 1.0. ஸோ என்ஐடி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. எகெயின் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8-10% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிசி இந்தியாங்க, 178.95 ரூபாய் இருக்கும். 9.90% நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக், மார்க்கெட் கேப் தான் 1073 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 4,385, 20 டேஸ் ஆகுது 7,94,098. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபாய், பிடபிள்யூ 1.48. ஸ்டாக்ல என்ன ஒரு நெகட்டிவ்னா புக் வலி ரொம்ப நெகட்டிவாக, ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். பட் நம்ம ஒரு ஷார்ட் டேமுக்கு தான் சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஏர்னிங் பர்ஷே 6.52, ஒரு நெகட்டிவ்லேருந்து கம்பேர் கொடுத்து நல்ல பாசிட்டிவ் 328% நல்லா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 27.45, செக்டா பி 107.94. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால், பிபி 0. ஸோ எச்சிடிசி இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக டெக்னிக் சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8-10% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.